முதலமைச்சராகும் ஆற்றிய பணிகள் தமிழ்நாட்டின் காவேரி உரிமையை நிலைநாட்டியுள்ளன காவிரியில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியவரும் முத்தமிழறிஞர் கலைஞர்தான் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முத்தமிழறிஞர் அவர்கள் காவிரி பிரச்சினையில் மத்தியசம் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் கடிதம் எழுதியவர் நடுவர் மன்றம் அமைக்க முதன் முதலில் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கோரிக்கை விடுத்தவர் இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று நடுவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவர் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதன் முதல் விசாரணை நடைபெற்றது அந்த நடுவர் மன்றத்திற்கு இடைக்கால தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் உண்டு என்ற உத்தரவினை உச்ச நீதிமன்றத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் அவர்கள் இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு என்று வரைவு திட்டம் உருவாக்கி அதற்கு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் முதலமைச்சர்கள் இடம்பெற்ற காவேரி நதிநீர் வாரியம் அமைய பாடுபட்டவர் காவேரி நடுவர் மன்ற விசாரணையை விரைந்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை பெற்றதும் முத்தமிழங்கிற கலைஞரவர்கள் தலைமையிலான கழக அரசு தான் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் காவேரி உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு இப்போது நம்மிடம் உள்ள காவேரி வரைவு திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது அடியன் என்பதை இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அறிவீர்கள் இவையெல்லாம் இதுவரை நடந்தவை இன்று மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மேகதாது அணை காவேரியின் குறுக்கே நமது மாநில எல்லையிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயன்று வருகிறது இதனை நாம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து தடுத்தாக வேண்டும் மேகதாது அணை கட்டப்பட்டால் நமது விவசாயிகளின் நலன் மோசமான நிலைமையை அடையும் இந்த அணை கட்டப்படுவதால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கர்நாடகம் சொல்லி வருகிறது இது துளியளவும் உண்மையில்லை தமிழ்நாடு முழுமையாக பாதிக்கப்படும் இப்போது அவர்கள் அணை கட்ட திட்டமிட்டுள்ள மேகதாது என்ற இடத்துக்கு சிறிது முன்னர் அர்காவதி நதி வந்து காவேரியில் இணைகிறது இப்படி இணைந்த பிறகு காவேரி நதியானது மேகதாதுவில் கடினமான பாறை பகுதியில் குறுகிய பள்ளம் வழியாக சுமார் பத்து மீட்டர் அகலத்தோடு பாய்கிறது இந்த இடத்தில்தான் அணை கட்ட முயற்சிக்கிறார்கள் இதனை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நீர்வரத்து குறையும் அதனால்தான் கட்டக்கூடாது என்கிறோம் வழக்கமான காலத்திலே நமக்கு தண்ணீரை தர வேண்டிய நீரை கர்நாடகம் தருவதில்லை இப்படி ஒரு அணையும் கட்டிவிட்டால் எப்படி தண்ணீர் வரும் என்பதுதான் நம்முடைய கேள்வி வெள்ளக்காலங்களில் அந்த நீரை தேக்கி வைக்காத சூழலில் உபரி நீரைத்தான் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் தருகிறது காவேரி நடுவர் மன்ற உத்தரவு உச்ச நீதிமன்ற உத்தரவு ஆகிய ஒதுக்கீடுகளின்படி சொல்லப்பட்ட நீரையும் கர்நாடக வழங்குவது இல்லை இந்த சூழலில் காவேரியின் குறுக்கே அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேலும் ஒரு அணை கர்நாடக அரசால் அமைக்கப்பட்டால் நமது விவசாயிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்ற அபாயம் தற்போது நம்ம எதிர்நோக்கியுள்ளது அதனால்தான் இந்த கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருக்கிறோம் பெங்களூர் நகரத்தின் குடிநீர் தேவைக்காகவும் மின் உற்பத்திக்காகவும் இந்த அணையை கட்டுவதாக கர்நாடகம் சொல்வது உண்மை அல்ல அது நம்மை ஏமாற்றுவதற்காக சொல்வது காவேரி என்பது கர்நாடகத்திற்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் முழு உரிமை பெற்றது கர்நாடகாவை விட தான் அதிகமான நிலத்துக்கு காவேரி பாய்கிறது எனவே முழு உரிமை நமக்கு இருக்கிறது இந்த உரிமையை சட்டபூர்வமாகவும் நாம் நிலைநாட்டி உள்ளோம் காவேரி நீர் பிரச்சனையில் இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நீர் அளவில் மூன்று கூறுகள் உள்ளன அதாவது ஒன்று கபினி அணைக்கு கீழ் இருக்கும் பகுதிகளில் இருந்தோம் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு கீழ் இருக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்தோம் சிம்ஷா அர்காவதி மற்றும் ஸ்வர்ணாவதி நதிகளில் உபவடி நிலங்கள் மற்றும் சிறு சிறுநதிகளிலிருந்தும் பாயும் நீர் ரெண்டு கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீர் மூணு கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீர் ஆகிய மூன்று வகைகளில் கிடைக்கக்கூடிய நீரை கொண்டு தமிழ்நாட்டிற்கான பங்கு நிறைவு செய்யப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரையறுத்துள்ளது இந்த மூன்று கூறுகளில் கடைசி ரெண்டும் கர்நாடக அரசின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைத்த பின்னரே நமக்கு நீர் கிடைக்கின்றது ஆனால் முதல் உத்தரவை பொறுத்தவரை எந்த விதமான அணையும் இல்லாத காரணத்தால் இந்த பகுதியில் கிடைக்கும் நீர் எந்த இடையூறுமின்றி நமக்கு தற்போது கிடைத்து வருகிறது இதில் தடை போடும் சதிதான் மேகதாது அணை கட்டக்கூடிய திட்டமாகும் மேகதாதுவில் அணை கட்ட அமைக்கப்பட்டால் இவ்வாறு நமக்கு கிடைத்து வரக்கூடிய நீர் அனைத்தும் இந்த புதிய அணையில் தேக்கி வைக்கப்பட்டு கர்நாடக மாநிலம் பயன்படுத்தியது போக எஞ்சிய நீர் மட்டுமே நமக்கு வழங்கப்படும் நிலைதான் உண்மையாக ஏற்படும் இதை கருத்தில் கொண்டுதான் பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் அணை கட்டுவதற்கான முயற்சிகளுக்கு எதிராக நாம் பல போராட்டங்களையும் முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒன்றிய அரசின் என்ஹெச்பிசி நிறுவனம் இங்கு நீர்மின் திட்டங்களை செயல்படுத்த முன்வந்தபோது தமிழ்நாடு அரசு தனது எதிர்ப்பை தெரிவித்து அதனால் இத்திட்டம் செயல்படுத்தப்படவில்லை சிவசமுத்துவம் நீர்மின் திட்டத்தை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கர்நாடக அரசு சொந்தமாக செயல்படுத்த முடிவு செய்ததை அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாலாண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிப்பதற்காக கர்நாடக அரசு ஒப்பந்த புள்ளி கோரியது இந்த ஒப்பந்த புள்ளியை கர்நாடக அரசு திரும்பப் பெறுமாறு அறிவுறுத்தவும் காவேரி நடுவர் மன்றத்தால் கருதப்படாத எந்த புதிய திட்டங்களும் செயல்படுத்துவதை தடுக்கவும் காவேரி மேலாண்மை ஆணை அமைக்கப்படாத நிலையில் கர்நாடக அரசு காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் இருக்குமாறு அறிவுறுத்தவும் கோரி இடைக்கால மனு ஒன்றை தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தாக்கல் செஞ்சது அடுத்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் இது போன்ற திட்டங்களை தடுப்பதற்காகவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது இந்த தீர்மானம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று மேகதாதுவில் ஒரு புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதை தடுக்க உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தீர்மானம் இயற்றியது தமிழ்நாட்டின் மான்மிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தைந்து பேர் அடங்கிய அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று மாண்புமிகு பிரதமரை சந்தித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய தீர்மானங்களை அளித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காவிரி நதிநீர் வழக்குகளில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் மேற்கண்ட தீர்ப்பிற்கு முரணாக கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தன்னிச்சையாக தயாரித்து ஒன்றிய நீர்வள குழுமத்தின் திட்ட மதிப்பீட்டு குழுமத்தின் ஒப்புதலுக்காக நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று சமர்ப்பித்தது இதனை எதிர்த்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று கடிதம் எழுதினார் இந்த எதிர்ப்பையை மீறி ஒன்றிய அரசின் நீர்வள குழுமத்தின் திட்ட மதிப்பீட்டு இயக்குநரகம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசின் காவேரி நீரவாரி நிகம் நிறுவனத்திற்கு ஒப்புதல் வழங்கியது இதையடுத்து இந்த அனுமதிக்கு தடை விதிக்குமாறும் காவேரி நீரவாரி நிக நிறுவனம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை நிறுத்துமாறும் அறிவுறுத்தவும் காவேரி படுகையில் தற்போதுள்ள நிலையிலே இம்மனு இறுதியாகும் வரை தொடரவும் ஆணை வழங்கிட கேட்டுக்கொண்டும் தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது இந்த நிலையில் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இப்பிரச்சினை குறித்து கர்நாடகாவிற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க வழங்கிய அனுமதி திரும்ப பெற ஒன்றிய நீர்வள குழுமத்திற்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய நீர்வள அமைச்சகத்தினை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதிக்கான ஒப்புதல்கள் அளிக்குமாறு ஒன்றிய அரசிடம் காவேரி நீரவாரி நிகம நிறுவனம் கோரிய போதும் தமிழ்நாடு அரசு இதனை கடுமையாக எதிர்த்துள்ளது இத்திட்டத்தை காவேரி மேலாண்மை ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு கேட்டுக்கொண்டபோது தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பின் காரணமாக அடுத்தடுத்து நடைபெற்ற காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டங்களில் இந்த அணை பற்றி விவாதம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை இவ்வாறு இருபது ஆண்டுகளாக பல்வேறு நிலைகளில் பல்வேறு எதிர்ப்புகளையும் சட்ட போராட்டங்களையும் இந்த திட்டத்திற்கு எதிராக நாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம் இதைத் தொடர்ந்து மாண்புமிகு கர்நாடக அவர்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று எனக்கு எழுதிய கடிதத்தில் மேகதாது திட்டம் பெங்களூரு பெருநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நீர்மின் உற்பத்திக்காகவும் என்று குறிப்பிட்டு தமிழ்நாட்டின் பவானி ஆற்றில் துணைப்படுகையில் உள்ள குந்தா மற்றும் சில்லஹா நீர்மின் திட்டங்களை மேற்கோள் காட்டி மேகதாத திட்டத்தை பரிசீலிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் மேலும் இது குறித்த ஐயங்களைப் போக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொண்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலாம் எனவும் கேட்டுக்கொண்டார் மேகதாது திட்டத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று கர்நாடக அரசு அறிவுறுத்துமாறு கோரினார் மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி அவர்கள் தமிழ்நாட்டை கலந்து ஆலோசிக்காமல் கர்நாடகாவின் மேகதாது திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காது என்று அப்பொழுது உறுதியளித்திருக்கிறார் இந்த சூழலில் இந்த அணை முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் அனைவரும் இணைந்து மேற்கொண்டு கீழ்கண்ட தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்